ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அவரும் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து நம்மளோட டேங்குக்கு பார்த்தீங்கன்னா 6 கோல்டு ஃபிஷ் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த 6 கோல்டு ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கோல்டு ஃபிஷ் தான். ஸோ ஃபேன்சி கோல்டே பார்த்தீங்கன்னா பேபி சைஸு. ஸோ அந்த கோல்டு ஃபிஷ் வந்து யாருக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் எடுத்திருக்கோம். அவர் வந்து அவரோட டேங்கில் வந்து ஒரு 6 கோல்டு ஃபிஷ் வந்து ஃபேன்சி கோல்டு ஃபிஷ் வேணும்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக பார்த்தீங்கன்னா பேபி சைஸில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வாட்டி போட்ட பர்ச்சேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அன்பாக்சிங் பண்ணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேங்கில் விட்டுட்டேன். ஸோ அன்பாக்சிங் பண்ண வீடியோ வந்து இப்போ வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான உங்களுக்கு ஜாலியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்சல் வந்துருச்சு. ஸோ பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக பிரிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களா ஃபேன்சி கோல்டு தான். ஸோ கவர் பார்த்தீங்கன்னா பக்கா பேக்கிங் இருக்குது பாருங்கள். இவங்க வந்து ரூக்கின் ஒயிட் அண்ட் ரெட்டு பேபி சைஸ் இவங்களா. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து பேபி சைஸ் வந்து ஃபிஷ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரன்ச்சு ஃபிஷ்ஷு பேபி சைஸ் சூப்பராக இருக்காங்களே. இவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேஞ்சு. நான் உங்களுக்கு இவங்க வந்து ஃபுல்லாக கவரில் பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு டேங்கில் விடமோ காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் தான் நம்ம அக்கமலேஷன் தான், எப்பயும் போல் வந்து ராக் சால்ட்டை வந்து போட்டுக்கலாம். ஜென்ரல் மெடிசனு. ஸோ நீங்கள் எப்போ வந்து வெளியேருந்து ஃபிஷ் வாங்கியிருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மெடிசனில் வந்துட்டு கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிஷ் விடுறதுனால பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட் அக்கமலேஷனு, அதனால தான் வந்து என்னோடய ஃபிஷ் ஒன்று கூட அடி வாங்குறதில்ல. ஸோ இந்த ஃபிஷ் நம்ம யாருக்காக எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் எடுத்துருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கோல்டு வந்து வளர்க்கலான் இருக்காரு. ஸ்டார்டிங் வந்து பேபி சைஸ்லேருந்தே வளர்க்கலான் இருக்காரு. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அந்த பேபி சைஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 1/2 hour வந்து இந்த மாதிரி இச்சு மினி குவாரண்டைனில் இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம டேங்கில் வந்து விடும்போது வந்து நம்ம மீதி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ இவனுக்கு வந்து நல்லாவே ஒரு குவாரண்டைன் ஆகிட்டானுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம டேங்கில் பார்த்தீங்கன்னா இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா பாதிப்பு வராது. டே உனக்கு தீனி பொருளாக இருங்கடா, டோரை திறந்தாலே திப்பப்பாரு சோறு சோறு. ஸோ வந்து ஒயிட் ரேஞ்சு சைஸ் பாருங்கள், இந்த சைஸ் இருக்காங்க. வெல்கம், இவரும் ஒயிட் ரேஞ்சு தான். ஸோ இது பாருங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து பேபி சைஸில் இப்படி தான் இருக்கும். ஃபிஷ் வளர்ந்தா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி அதில் பேபி சைஸ் இது. இந்த ஃபிஷ்ஷும் பாருங்கள் பிரமாதமாக இருக்குது. நல்லா சைஸாகவே இருக்கான், நல்லா ஆக்டிவாகவும் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம பழைய ஃபிஷ் சைஸுக்கும் இப்போ புதுசாக வாங்கி அந்த சைஸுக்கு பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். பொடியாக இருக்கானுங்க, டேங்குக்கே வந்து ரொம்ப பொடியாக இருக்கானுங்க. ஸோ இவனுங்கெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரே டேங்கில் இருக்கானுங்க, அதனால தான் வந்து இந்த மாதிரி குரூப்பி சம்போர்ட் சுற்றிட்டு இருக்கானுங்க. அந்த 3 பேர், அப்புறம் இந்த 3 பேர். நம்ம ஃபிஷ்ஷுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவனுங்க ரொம்ப குழந்தையாட் இருக்கானுங்க. நம்ம ஃபிஷ் வந்து என்ன சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை கையில் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஜெயிண்ட் ரெண்டா பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்கானுங்க. இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி தான் கேட்டிங்கன்னா இதனுடைய பட்டர்ஃப்ளை டைல் தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. டைல் பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இவன் பாருங்கள் என் கை சைஸ் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கான் பாருங்கள், கைக்கு எவ்வளோ சைஸ் இருக்கான்.
நல்லா வளர்ந்துட்டான் பையன். போ தம்பி, போ நடிக்காத, போ நடிக்காத, போ 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 பிடிக்கல போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி எதாவது ஃபேன்சி கோல்டு ஏதாவது வேணுனாலும், இல்லைனா வந்து என்னோடய டேங்க் இருக்கக்கூடிய எந்த விஷயம் வேணுனாலும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ஃபிஷஸ் வந்து உங்கள் டோர் ஸ்டெப்புக்கே வந்து வந்து சேரும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தயவு செஞ்சு வந்து இதோட ப்ரைஸ் கேட்காதீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்புக்கு வாங்க. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபிஷஸோட சைஸும் பார்த்தீங்கன்னா நான் கையில் பிடிச்சி காமிச்சிருவோம் உங்களுக்கு. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபிஷ் வேணாலும் தாராளமாக வந்து முன்கூட்டி என்ன சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான ஃபிஷஸ் நான் எடுத்து என்னோடய டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் பண்ணி கண்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையில் நான் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.